இந்தியா முழுவதும் நடுராத்திரி சம்பவங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சிருச்சு. அதில் ஒரு பகுதியாக அரசியல்வாதிகளை நடுராத்திரியில் போய் கைது பண்ணக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கலைஞரை தூக்கிட்டு போன நினைவலைகள் வந்து போச்சு நேற்று இரவு. அதே மாதிரியான ஒரு நிகழ்வு டெல்லியில் அரங்கேறியிருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் ஒரு முதல்வரையே தட்டி தூக்கியிருக்கு மத்திய அரசு. இது ஒரு கேடுகட்ட செயலா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதே நேரத்தில் அவர் தவறு செஞ்சுருக்காரு அதனால தானே கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசக்கூடிய வாய்களும் அதிகமாயிட்டிருக்கு. இதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத தாண்டி என்ன நடந்திருக்கு, அடுத்து என்ன நடக்க போகுது, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். சோசியல் மீடியாவில் ஒரு வைரலான கண்டென்ட் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. அது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது நடவடிக்கை. ஹேஷ்டாக்கும் ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. சப்போர்ட் அரவிந்த் கெஜ்ரிவால், சப்போர்ட் ஆம் ஆத்மி, பிஜேபி பேண்டு, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை நடுநிசி நேரத்தில் அமலாக்கத்துறை நேரடியாக உள்ளுக்குள்ளே புகுந்து அவருடைய வீட்டுகளுக்குள்ளே புகுந்து சோதனைங்கிற பேரில் 2 மணி நேரம் மறுபடியும் சோதனை நடத்தி அதற்கு பிறகு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பித்து கைது செய்து கூட்டிகிட்டு போகக்கூடிய காட்சிகள். டெல்லி முழுவதும் ஒரே பரபரப்பு. நடுராத்திரியில் இருந்து விடிய காலை வரைக்கும் ஆம் ஆத்மியினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. எதனால் இந்த கைது நடவடிக்கை? அப்படி என்ன குற்றம் செய்துவிட்டார் ஆம் ஆத்மியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால்? மதுபான கொள்கை, புதியதொரு மதுபான கொள்கை. இது எப்போ அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா 2021 நவம்பர் 16 டெல்லியில் அமலுக்கு வருது. இதை எதற்காக அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா, அதிகமான அளவில் பிராண்டு வந்து புதிய புதிய மதுபானங்கள் நுகர்வோரை கொண்டு போய் சேரணும் அப்படின்னு. இதை கவர்மெண்டால் செய்ய முடியல அப்படின்னு ப்ரைவேட்டை கான்ட்ராக்டுக்கு விடுறாங்க. இதில் முதல்கட்டமாக கான்ட்ராக்டுக்கு விட்டு டெஸ்டிங் பர்பஸ் அடிப்படையில் மொத்தமாக வந்து 849 விற்பனை நிலையங்களில் இந்த தனியார் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. 32 மண்டலங்களாக பிரித்து குறைந்த விலைக்கு மதுபானம், அதாவது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இப்போ கூட நம்ம டாஸ்மாகில் வந்து வீரன் சொல்லிட்டு ஒரு புதியதொரு மதுபான வகை, குறைந்த விலையில் மதுபானம் சொல்லிட்டு அது விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு டாஸ்மாக் சைட்லேருந்து. அதே மாதிரி டெல்லியில் எப்படி டெல்லியில் மாடல் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறினப்போ அதை பார்த்து வந்து கைதட்டாத பாஜக இன்றைக்கி மதுபானம் அப்படிங்கிற புதிய விஷயத்தை டெல்லி அரசு தன்னுடைய அரசு அறிமுகப்படுத்தும் போது மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஆதரவு தெரிவித்தாங்க. மாதிரி ஸ்கூல் வரும்போது பாராட்டாத பாஜக இந்த மதுபானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆம் ஆத்மிக்கு எதிராக செயல்பட்டது. சரி, இது செயல்படுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அங்கே புதிய தலைமைச் செயலாளர் ஒருத்தர் வந்தார். அந்த புதிய தலைமைச் செயலாளர் வந்து மதுபான கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல, புதிய மதுபான கொள்கை இதில் நிறையா ஊழல் லஞ்சம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புகாரை வந்து தாக்கல் பண்ணுறார். இது எங்கே போகுது அப்படின்னா, டைரக்டாக துணைநிலை ஆளுநருக்கு கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ கம்ப்ளைண்ட்டாக போன உடனே இதுக்கு பின்னாடி பிஜேபி ஆளுநர் யார் இருப்பாங்க, துணைநிலை ஆளுநர், அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பாஜகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நபர் தான் அந்த இடத்துல ஆளுநராக நியமனம் செய்யப்படுவார். ஏன்னா ஆட்சி பண்ணுறது ஆம் ஆத்மி. எந்தெந்த இடத்துலலாம் வந்து எதிர்கட்சிகள் ஆட்சி பண்ணுதோ அந்த இடத்துலலாம் வந்து ஒரு வீக்கான ஒரு பர்சனாலிட்டி ஆளுநராக உட்கார வச்சு அவர் பாஜகவினுடைய அடிமை புத்தி இருக்கக்கூடிய நபராக செயல்படக்கூடிய மனோபாவம்ங்கிறது இந்தியாவில் அமலுக்கு வந்திருக்கு. அந்த அடிப்படையில் எப்படி தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக ஆளுநர் ஆர் என் ரவி செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி டெல்லியிலையும் துணைநிலை ஆளுநர் பாஜகவுக்கு ஆதரவாகவும் ஆம் ஆத்மிக்கு எதிராகவும், அங்கே இருக்கக்கூடிய புதிய தலைமைச் செயலாளர் கூட வந்து ஆம் ஆத்மிக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறார். துணைநிலை ஆளுநர் மூலமா சிபிஐக்கு புகாராக இது போயிருக்கு. ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்ட உடனே அந்த வழக்கை தூசி தட்டி அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குற்றவாளிகளை கண்டறிவதற்கான வாய்ப்பை அமலாக்கத்துறைக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கு. அந்த வகையில் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு ஏற்கனவே புதிதாக ஒரு வழக்கு தொடர முடியாது. அதே நேரத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குன்னா அதை கையில் எடுத்து அதை இன்வெஸ்டிகேஷனுங்கிற பேரில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும்.
ஸோ இது தொடர்பாக வந்து ஏற்கனவே செந்தில் பாலாஜிங்கிற நபரை தமிழ்நாட்டில் வந்து எப்படி கைது பண்ணி இன்றைக்கி எலெக்ஷன்லேயே அவரை பார்ட்டிசிபேட் பண்ண விடாமல் முடக்கி வச்சுருக்காங்களோ பாஜக, அதே மாதிரி டெல்லியில் இதில் மனிஷ் சிசோடியா அப்படிங்கிற நபர், ஆம் ஆத்மியை சேர்ந்த நபர், அவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கார். இது மட்டும் கிடையாது, ஆம் ஆத்மியை சேர்ந்த 3 மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் வந்து மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் தெலுங்கானாவில் இருந்து சந்திரசேகராவினுடைய மகள் கவிதா, அவங்க ரொம்ப எஜுகேட்டட், வெல் எஜுகேட்டட், எக்கனாமிக்கில் ரொம்ப சிறந்து விளங்கினவங்க, அப்படிப்பட்ட ஒரு நபரையும் கைது பண்ணியிருக்கு பாஜக இடி மூலியமாக. எதனால் இந்த கைது நடவடிக்கை அப்படின்னா, அந்த தனியார் தொழில் அதிபர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வளைச்சி போட்டு இவங்களுக்கு நாங்கள் லஞ்சம் கொடுத்தோம் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட இருந்தே ஸ்டேட்மெண்ட்டாக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த தனியார் முதலாளிகளை நம்பி இன்றைக்கி மாநில அரசே ஒன்று படுபாதகமாக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே இன்றைக்கி கவிழக்கூடிய நிலைக்கு மாறியிருக்கு. காரணம் என்னென்னா, ஒரு டெண்டர், அந்த டெண்டரில் வந்து ஊழல், ஆமாம் இவங்களுக்கு நான் லஞ்சம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த தொழிலதிபர்களே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்ததை வச்சு இவங்க வாங்கியிருக்காங்க வாங்கலை அப்படிங்கிறத இன்னும் நிரூபணம் ஆகலை. ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் இப்படிப்பட்ட கைது நடவடிக்கைகள் செஞ்சாங்க அப்படின்னா மக்கள் மீது ஒரு மனமாற்றம் ஏற்படும். ஒரு கைது செய்யப்பட்ட நபரையாக வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம், ஒரு குற்றவாளியவா நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லை, அவர் குற்றவாளி அப்படி நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா அவர் எலெக்ஷன்லேயே போட்டியிட முடியாத அளவுக்கு நம்முடைய சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில் ஆம் ஆத்மியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அப்படிங்கிறதும், தெலுங்கானாவினுடைய அந்த முன்னாள் முதல்வருடைய சந்திரசேகராவினுடைய மகள் கவிதாவினுடைய கைது அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக அரங்கேறி இருக்கக்கூடிய நிகழ்வுகள். ஏற்கனவே 8 அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியும், எனக்கு பணி இருப்பதால் நான் வந்து உங்களுடைய விசாரணைக்கு ஒத்துழைக்க முடியாதுன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு தொடர்ந்து கிடுக்குப்படி நடவடிக்கைகள்லாம் இருந்தது. ஆனாலும் வந்து அவர் நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை கொண்டு வந்திருந்தாங்க. அது அவரே வந்து டெல்லியில் தனக்கு ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை அரங்கேற்றினார். அதற்கு பிறகு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சிஎம் ஆகிறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு எம்எல்ஏக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் மறுபடியும் அவர் நல்லாட்சியை தொடர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டார். இது ஜஸ்ட் 1 கேப்பில் நடந்த விஷயங்கள். இதெல்லாம் தாண்டி வந்து இப்போது பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி தான் வந்து ஆட்சியில் இருக்குது. இப்போது என்ன அப்படின்னா, டெல்லியில் வந்து மட்டும் கிடையாது, காங்கிரஸோடு சேர்ந்து அவங்க கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க. ஸோ காங்கிரஸோடு கூட்டணி போனதால் மட்டுமே அரவிந்த் கெஜ்ரிவாலை தடுத்து நிப்பாட்டக்கூடிய வேலையையும், டெல்லியை வந்து முழுமையாக கைப்பற்றக்கூடிய ஒரு வேலையையும் பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் ஆம் ஆத்மியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது நடவடிக்கையை பார்க்க முடியுது. ஸோ மக்களாட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் இங்கே மாண்புமிகு தலைவர்கள் எல்லாமே மனசாட்சியை வித்துட்டு பணத்தை மட்டுமே குறியாக வைத்து அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஆட்சியை தவறாக பயன்படுத்தக்கூடிய காட்சிகள் அரங்கேறுவதாக ட்விட்டர் உள்ளிட்ட ஃபேஸ்புக் தளங்களில், சமூக ஊடகங்களில் தொடர்ந்து மக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் கண்டனங்களையும் பதிவு செய்து வருகிறார்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.